ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சு லைட் எல்லாம் போட்டு விட்டுட்டு இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்களேன், கீழே போகிற ஸ்டெப்ஸ் அந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா பசங்க சில எப்போ விளையாடுறப்ப எவ்வளோதான் வளர்ந்து போயிட்டாலும் கீழே வந்து சம்டைம்ஸ் ஸ்கிட் ஆகிடும். அதனால் ஸ்க்ரீனெல்லாம் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு போய் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிருக்கும்போது இந்த எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான். இந்த எல்லோ கலரில் இருக்கிற எண்ணெய் பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய், இந்த பிளாக் கலரில் இருக்கிற எண்ணெய் பார்த்திங்கன்னா வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடும் நான் எப்பவும் போகும்போது. இது வந்து ஒரு 4 to 5 months எனக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அடுப்பையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஆரம்பித்தால் தான் நமக்கு வந்து சமையல் பண்ணும்போது நமக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அதனால் அடுப்பெல்லாம் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். டீப் க்ளீனிங் எதுவும் பண்ணலன்னா கூட ஓரளவுக்கு வந்து க்ளீனாக இருக்கணும் எனக்கு. இல்லைனாக்கா வந்துட்டு அப்பப்போ அதை க்ளீனாக இல்லைன்னா அதை பார்த்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் எரிச்சல் ஆகிடும். அதனால் சரி ஓகே, காலையில் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு நம்ம சமையல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு முதல்ல ஒரு காஃபி, குட்டாக ஒரு காஃபி எடுத்துக்கிட்டால் தான் அடுத்த வேலையே நமக்கு ஓடும். எனக்கு வந்து அப்படி தான், உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து டீ கேட்டிருந்தான். தம்பி ரெண்டு பேருமே டீ வந்து எப்படி போடணும்னா, அவருக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து பிளாக் டீ கேட்பார், சம்டைம்ஸ் வந்து பால் போட்டு டீ கேட்பார். நான் எப்படி பண்ணுவேன்னா, பாலை வந்து தனியாக பாயில் பண்ணிவிட்டு டிகாஷனை தனியாக கொதிக்க வச்சுருவேன். அதுக்கப்புறம் டிகாஷனில் வந்து பால் எடுத்து மிக்ஸ் பண்ணுவேன். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவருக்கு ஹனி மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் ரூல்ஸ்லாம் போடுவார். அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து பசிக்குதுன்னு சொல்லியிருந்தார். அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு தோசையும் இட்லி பொடி வந்து நான் ரெடி பண்ணியிருந்தனால, இட்லி பொடி ரெடி பண்ணனாலேருந்து எல்லாருக்குமே வந்து இட்லி பொடி வந்து ஃபேவரட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலை பொடி வந்து உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ வந்து அப்புறமா போடுறேன். நான் வீடியோ எதுவும் எடுக்கலை, போட்டு நல்லா மிக்ஸியில் அடித்து எடுத்துட்டால் சூப்பரான அந்த கருவேப்பிலை பொடி வந்து ரெடி ஆயிரும். டேஸ்ட் வந்து பிடிச்சிருந்தனால பசங்களும் சரி ஹஸ்பண்டும் பொடி வந்து ஃபேவரட்டாக வச்சிட்ருக்காங்க இப்போத்திக்கு. அதனால் வந்து அவருக்கு வந்து நைட் வச்சு சிக்கன் கிரேவி இருந்து அதை தான் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக லஞ்ச் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பசங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து விடணும். அதனால் ஒயிட் ரைஸ்க்காக வந்துட்டு குக்கரில் வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணி குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டால் சூப்பரான ரைஸ் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பெரிய பையனோட ஃபேவரெட் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் தான். காலிஃப்ளவர் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு நான் வந்து சுடுதண்ணிலாம் போட மாட்டேன், நல்லாவே ஒரு வேக வச்சிருவோம். 50% குக்காக வச்சிருவோம். குக் ஆன பிறப்பாடு தண்ணி வந்து வடித்து எடுத்துருவோம். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டுட்டு இந்த பக்கம் வந்து மிளகாய் பொடி, கொஞ்சம் சிக்கன் 65 மசாலா வேணாலும் போட்டுப்போம், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுப்போம், ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் கேஸ்ட்ரிக்காகவும். அதனால் உப்பு போட்டுட்டு நல்லா இது மாதிரி பிசைஞ்சிட்டு எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். அப்படி செஞ்சால் தான் என் பையனுக்கு பிடிக்கும். இதில் வந்து பஜ்ஜி மாவு அது மாதிரிலாம் எதுவும் ஆட் பண்ணால் அவருக்கு பிடிக்காது. அவருக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி தான் நான் செய்கிறது. அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கி சாம்பார் தான். சாம்பார் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய டைம் நம்ம போட்டிருக்கோம், உங்களுக்கு போர் அடிக்காதனால நான் அதை சொல்லலை. முள்ளங்கி சாம்பார் எப்பவுமே கொஞ்சம் தண்ணியாக வைக்கும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது முள்ளங்கி சாம்பார் வந்து முத நாள் வச்சுட்டு நைட்டு சூடு பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் பழைய சாதத்துக்கு சாப்பிடும்போது அந்த உப்பு வந்து ஜாஸ்தியாக வந்து முள்ளங்கியில் இருக்கும். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மாடித்தோட்டத்துலேருந்து கீரை வந்து கொஞ்சம் பறிச்சிட்டு வந்து வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வதக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதோட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கீரை இருந்துச்சு, அதனால் வந்து அது பத்தாததுனால வந்துட்டு தேவைப்படுறவங்க கீரை சாப்பிடுவாங்க, இல்லைனா வந்து சாம்பார் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2-in-1 ரெடி பண்ணிட்டேன். தம்பிக்கும் என்ன லஞ்ச் கொண்டு வந்தோம். அதனால் சின்ன பையனுக்கு வந்து அவருக்கு வந்து பொட்டேட்டோ தான் அவரோட ஃபேவரேட்டு, பொட்டேட்டோ அதுக்கப்புறம் வந்து கோவக்காய். அதனால் அவருக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி பண்ணிவிட்டேன். அவர் மட்டும் லஞ்ச் கேட்டிருந்தார். பெரும்பாலும் வந்து சாதம் வந்து நான் சாம்பாரில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டேன், ஆனால் அன்றைக்கி மட்டும் வந்து தம்பி கேட்டிருந்தான் சின்ன பையன். அதனால் வந்து சாம்பாரில் போட்டு கொஞ்சம் நல்ல கொலா கொலன்னு பண்ணியிருந்தேன். அப்போ தான் வந்து ஆஃப்டர்நூன் இருக்கும்போது ட்ரை ஆகிடும் கொஞ்சம். அதனால் பொட்டேட்டோ ஃப்ரையும் சாம்பார் சாதம் தான் அவருக்கு வந்து லஞ்சாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்து எல்லாருக்குமே வந்துட்டு ஒயிட் ரைஸும் முள்ளங்கி சாம்பாரும் அதுக்கப்புறம் வந்து கீரை வந்து கடையிலும் காலிஃப்ளவர் ஃப்ரை, பொட்டேட்டோ ஃப்ரை இதெல்லாம் தான் இன்றைக்கி லஞ்சாக வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பாருங்கள் சூப்பரான சாம்பார் ஹாட் பேக்கிலே ஊற்றி வச்சாச்சு. ஒரே பிளேட்லேயே வந்துட்டு பொட்டேட்டோ ஃப்ரையும் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் வந்து ரைஸ் இருக்குது, லஞ்சை போட்டுக்கலாம். இப்போது யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அப்படி இப்படி தான் இந்த வீட்டில். கீரை வந்துட்டு நான் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன்.
எப்படினாலும் கீரையை எந்த இதில் கொடுத்தா கூட பசங்க சாப்பிட்ருப்பாங்க சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி வந்து லஞ்ச் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒயிட் ரைஸுக்கு செம்ம சூப்பரான முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கி வந்து நம்ம அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் தான் நமக்கு ரொம்பவே நல்லது. நமக்கு ஸ்டோன் மாதிரி இஷ்யூஸ்லாம் நமக்கு வராது, ரத்தத்தையும் நல்லா சுத்தம் பண்ணும். அதனால் வந்துட்டு முள்ளங்கி சாம்பார், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை கடையல். நான் இன்றைக்கி வந்து கடையில் மிக்சியில் தான் ஜஸ்ட்டு போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு, நான் காலை டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கெலாம் டைம் இருக்காது. அதனால் காலிஃப்ளவர் ஃப்ரை, பொட்டேட்டோ ஃப்ரை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஊறுகாய். ஊறுகாய் வந்து நான் வீட்டில் பண்ணல, கடையில் வாங்கினது தான். வச்சு லஞ்ச் கொடுத்தாச்சு, லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். சரி வெயில் இருக்கும்போது போகலாம் அப்படின்னு சொன்னால் ஒரே மழை வருது, வெயில் அடிக்குது, ஒரே பிரச்சனை. மாடிக்கும் வீட்டுக்கும் ஓட்டப்பந்தயம் ஓடுறது எனக்கு கரெக்டாக இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். சரி போய் காய வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மாடி தோட்டத்தில் அப்படியே பார்த்துட்ருந்தேன். எப்போ மாடிக்கு போனால் கூட பசங்க தேடிட்டு வர மட்டுக்கு நான் வரவே மாட்டேன். ஏதாவது அங்கே பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் தான் பண்ணிகிட்ருப்பேன். பாருங்கள் சூப்பராக கொத்து கொத்தாக ரோஸ் மல்லி நம்ம ஷார்ட்ஸில் இருக்கணும் நிறைய போட்டிருக்கோம், திருப்பி திருப்பி பூத்துட்டே தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.